கொரோனா நிவாரண தொகையாக ஒரு ஒரு ரேஷன் அட்டைக்கும் 4000 ரூபாய் நான் தரேன்னு திமுக தலைவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வேலை வாய்ப்பு திட்ட தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன்னு தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். வேலை வாய்ப்புல அரசு வேலை வாய்ப்புகள்ல ஏற்கனவே 30% மகளிருக்கு இருந்தது, இப்ப அந்த 30% 40% உயர்த்தி கொடுப்பேன்னு தலைவர் சொல்லியிருக்கிறார். இப்படி நீட் தேர்வு நம்ம தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். திமுக ஆட்சி வந்துச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை ரத்து பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, மாணவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய கல்வி கடன் அதையும் தள்ளுபடி பண்ணுவேன்னு தலைவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நடக்கணும்னா உங்களோட ஓட்டு எந்த சின்னத்துக்கு? கண்டிப்பா பண்ணுவீங்களா? கலைஞருடைய பேரனாகிறது கேட்கிறேன். அந்த கார்த்திகேயன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளார். வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி. அதே மாதிரி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கலைஞர் கொண்டு வந்த திட்டம், அது இந்த அதிமுக ஆட்சி சுத்தமா அழிச்சிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க. இப்போ தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கார், நான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாளா உயர்த்தி கொடுக்கறேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதிமுக வேட்பாளர் சொல்றாரா? இந்த தொகுதி முழுக்க எனக்கு தான் சொந்தக்காரங்க. அன்றைக்கி வந்து நான் சொல்றேன், அண்ணன் நந்தகுமாருக்கு இந்த தொகுதி மொத்தமே சொந்தம் தான். கரெக்டா? எதையும் கவலைப்படாம மோடிக்கு பூஜா தூக்குறது மட்டும்தான் இவர் வேலை. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை டெல்லி கிட்ட மோடி கிட்ட அடகு வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அசந்தம்னா மோடி கிட்ட தமிழ்நாட்டை வித்துருவாங்க. அதுக்கு நம்ம விடக்கூடாது. அதுக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரே வழி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தணும். அதுக்கு நம்மளுடைய அண்ணன் நந்தகுமார் அவர்களை நீங்க வெற்றி பெற வச்சிருக்கீங்களா? ஒரு குடும்ப தலைவிக்கும் தமிழ்நாடு இருக்கக்கூடிய 2 கோடி குடும்ப தலைவிக்கும் மாதா மாதம் 1000 ரூபாய் வருஷத்துக்கு 12000 ரூபாய் வந்து சேர்றதுக்கான உங்களுடைய உரிமை தொகை அதையும் பெற்றுக் கொடுக்கிறேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இங்க ஆம்பூர் பகுதிக்கு நம்முடைய அண்ணன் வில்வநாதன் அவர்கள் ரெட்டித்தோப்பு பெத்தலேகம் பகுதியில மக்களுடைய தேவைக்காக 10 லட்சம் ரூபாய் செலவுல தனியார் நிலத்தை வாங்கி சாலை அமைத்துக் கொடுத்திருக்கிறார். வந்திருக்கக்கூடிய அக்காக்களுக்கும் பாட்டிகளுக்கும் தங்கைகளுக்கும் அம்மாக்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் நன்றி தெரிவிக்கிறேன். யாராவது வந்து வாக்கு கேட்க வந்தானா? ஓட்டு கேட்டு வருவான், தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவான். ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, கேக்குறீங்களா? உங்க அம்மா எப்படி செத்தாங்கன்னு கேளுங்க. நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்களா? எந்த சின்னம்? சத்தமா கை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? தெரியும், சட்டம் வரும்போது முத முதல்ல குடியுரிமை திருத்த சட்டம் வரும்போது முத முதல்ல எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர். முத முதல்ல போராட்டம் பண்ணி அந்த சட்டத்தை கிழிச்சு போட்டு கைதானது நானே உதயநிதி. பெற்றோர்களே மாணவர்களே கவலைப்படாதீங்க, திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா என்னோட முதல் வேலை தமிழகத்திலிருந்து நான் நீட் தேர்வை
அடியோடு ரத்து பண்ணுங்க தலைவர் சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஊழல் பண்ணுவீங்க, 15,000 கோடி ரூபாய் ஊழல் பட்டியல திரு அன்புமணி ராமதாஸ் கொடுத்துட்டு வந்தார் கவர்னர்கிட்ட. இப்ப பொட்டியை வாங்கிட்டு கூட்டணி அமைச்சுக்கிட்டு வருவாங்க. இவங்களுக்கு எல்லாம் எப்படி பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சிறப்பான சம்பவத்தை செஞ்சு விட்டீங்களோ அதே மாதிரி செய்யணும். செய்வீங்களா? நிச்சயமா. நான் ரெடி, நீங்க ரெடியா? கண்டிப்பாக அந்த நந்தகுமார் அவர்கள் சென்ற முறை வெறும் 10,000 ஓட்டு தான் ஜெயிக்க வச்சு அனுப்பிங்க. 10,000 இந்த முறை 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அனுப்புற பண்றீங்களா? முடிவு எடுத்துட்டீங்களா? எந்த சின்னம் கைய காட்டி சுத்தி சொல்லுங்க. வெற்றி வேட்பாளர் ஆனா நந்தகுமார் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறோம். கண்டிப்பா பண்றீங்களா? நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், உங்களுடைய வெற்றி வேட்பாளர், வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நந்தகுமார் அண்ணர்களுக்கும், அதே போல வேறொரு மக்களவை உறுப்பினர் சகோதரர் கதிர் ஆனந்தம் ₹500 நோட்டு செல்லாதினார். லட்சக்கணக்கான மக்கள் ஏடிஎம் வாசல நின்று ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தே போனாங்க. கேட்டா புதிய இந்தியா பிறக்க போகிறார். பொருந்துச்சா? இதைதான் அன்போடு கேட்கிறேன், அன்போடு கேட்கிறேன். தலைவருடைய மகனாகிறது கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லுனா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாகிறது கேட்கிறேன். அந்த கார்த்திகேயன் அவர்களுக்கு உதயசூரிய தினத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ள அரங்கம் அன்பு வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி. அதே மாதிரி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கலைஞர் கொண்டு வந்த திட்டம், அது இந்த அதிமுக ஆட்சி சுத்தமா அழிச்சிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க. இப்போ தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு, நான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாளா உயர்த்தி கொடுக்கறேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதிமுக வேட்பாளர் சொல்றாரா? இந்த தொகுதி முழுக்க எனக்கு தான் சொந்தக்காரங்க. அதை வந்து நான் சொல்றேன், அண்ணன் நந்தகுமாருக்கு இந்த தொகுதி மொத்தமே சொந்தம் தான். கரெக்டா? மக்களை பத்தி எதையும் கவலைப்படாம மோடிக்கு பூஜா தூக்குறது மட்டும்தான் இவர் வேலை. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை டெல்லி கிட்ட மோடி கிட்ட அடகு வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அசந்தம்னா மோடி கிட்ட தமிழ்நாட்டை வித்துருவாங்க. அதுக்கு நம்ம விடக்கூடாது. அதுக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரே வழி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தணும். அதுக்கு நம்மளுடைய அண்ணன் நந்தகுமார் அவர்களை நீங்க வெற்றி பெற வச்சிருக்கீங்களா? ஒரு குடும்ப தலைவிக்கும் தமிழ்நாடு இருக்கக்கூடிய 2 கோடி குடும்ப தலைவிக்கும் மாதா மாதம் 1,000 ரூபாய், வருஷத்துக்கு 12,000 ரூபாய் வந்து சேர்றதுக்கான உங்களுடைய உரிமை தொகை, அதையும் பெற்றுக் கொடுக்கிறேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இங்க ஆம்பூர் பகுதிக்கு நம்முடைய அண்ணன் வில்வநாதன் அவர்கள் ரெட்டித்தோப்பு பெத்தலேகம் பகுதியில மக்களுடைய தேவைக்காக 10 லட்சம் ரூபாய் செலவுல தனியார் நிலத்தை வாங்கி சாலை அமைத்து கொடுத்திருக்கிறார் அண்ணன் வில்வநாதன் அவர்கள். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போய் 3 வருஷத்துக்கு மேல ஆச்சுமா. இத்தனை பேர் இருக்கீங்களே, உங்களை யாராவது ஒருத்தருக்கு தெரியுமா அந்த அம்மா எதனால இறந்தாங்கன்னு? நீங்க எல்லாம் மறந்துடக்கூடாது. அந்த அம்மாவை 80 நாள் அப்போலோ ஆஸ்பத்திரியில அடைச்சு வச்சிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா?
நீங்க மறந்துட்டீங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுக காரன் அந்த அம்மா மறந்துட்டான். ஒரு ஒரு அமைச்சரும் வெளில வந்து பேட்டி கொடுத்தாங்க. அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா இன்னைக்கு இட்லிக்கு சட்னி தொட்டு சாப்பிட்டாங்க, அம்மா இன்னைக்கு ஜூஸ் குடிச்சாங்க. இதெல்லாம் நான் சொல்லமா அமைச்சர்கள் சொன்னது. இப்ப ஒரு அமைச்சர் சொல்றாருமா திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு அமைச்சர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க எல்லாம் சேர்ந்து போய் சொன்னோம், நாங்க யாரையுமே அந்த அம்மா ஜெயலலிதா அம்மாவை பார்க்கவே இல்லை, எங்களை பார்க்கவே விடல, அம்மா சாவுல மர்மம் இருக்குன்னு சொன்ன முதல் திரு ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர் இப்போ விசாரணை கமிஷன் அமைச்சு 11 முறை கூப்பிட்டுருக்காங்க அவரை விசாரணைக்கு. ஒரு வாட்டி கூட போல, கேட்டா எனக்கு நேரம் கிடையாது எனக்கு தெரியாதுன்ட்டார். தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளில கொண்டு வந்து உண்மையான குற்றவாளிகளை நான் தண்டிப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்.